நாம் வீட்டில் சாமி கும்பிடும் பொழுது பூஜை செய்யும் பொழுதும் சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நம்மை சுற்றி நடப்பதுண்டு இவற்றில் சிலவை நமக்கு நல்ல சகுனங்களையும் சிலவை அசுப சகுனங்களையும் குறிப்பிடுகின்றன வீட்டில் மட்டுமல்ல கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா என்பதை சகுனங்களால் அறிய முடியும் அந்த வகையில் சாமி கும்பிடும் பொழுது நல்ல சகுனங்கள் தரக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதனை இந்த வீடியோவில் காண்போம் பொதுவாக வீட்டை நாம் எப்பொழுதும் நறுமணம் கவனும்படியாக வைத்துக் கொள்ள முடியாது பூஜை செய்யும் பொழுது நமக்கு நல்ல நறுமணம் மிக்க மனம் வருவது உணரலாம் நாம் ஊதுபத்தி காட்டாமலே சில சமயங்களில் நல்ல நறுமணம் வீசும் இது இறைவனின் நமக்கு சுபசகுணங்களை எடுத்துரைப்பதாகும் மேலும் திடீரென விபூதி வாசனைகள் வருவதையும் குங்குமம் சந்தன வாசம் வருவதையும் அறிய முடியும் மேலும் கற்பூர வாசனையும் வருவது போன்ற நிகழ்வும் நிகழக்கூடும் நாம் பயன்படுத்தாத பொருட்களின் வாசனை வரும்பொழுது அங்கு தெய்வீக சக்தியை நாம் உணர முடிகிறது அது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் சாமி கும்பிடும் பொழுது நம்மை அறியாமல் நம் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் நம்மை அறியாமலே உடல் சிலிர்க்கும் ரோமங்களை எல்லாம் தூக்கிக்கொண்டு இருக்கும் கைகால்கள் நடுங்கும் இதுபோல நமக்கு நேர்ந்தால் நம்மால் இறைவனை உணர முடிகிறது என்பதனை அர்த்தமாகும் மேலும் சாமி கும்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென மலர் கீழே விழுவது அல்லது துளசி இலைகள் கீழே விழுவது போன்ற நிகழ்வும் நிகழ்ந்தால் அங்கு இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது என்று அர்த்தமாகும் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் பலிக்கும் என்பதும் இதன் பொருளாகும் மேலும் வீட்டிற்கு வண்ணத்து பூச்சி வருவதும் சாமி கும்பிடும் பொழுது காகம் கரைவது கரைந்து கொண்டே இருப்பது அல்லது பள்ளி சத்தம் எழுப்புவது போன்ற சில சமிக்கைகளும் நமக்கு நல்ல அறிகுறிகளை எடுத்துரைக்கின்றன மேலும் சாமி கும்பிடும் பொழுது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தொகையை சிலர் கொண்டு வந்து தாமாகவே கொடுப்பது அல்லது வீட்டிற்கு சுமங்கலி பெண்கள் வருகை தருவது போன்ற விஷயங்களும் நடந்தாலும் அது சுபசகனங்களை குறிக்கும் இதுபோல கோவிலில் நின்று சாமி கும்பிடும் பொழுதும் மலர்கள் விழுவதும் மணியோசை கேட்பதும் பள்ளி சத்தம் எழுப்புவதும் காகம் கரைவதும் போன்றவையும் சுபசகங்களை எடுத்துரைக்கின்றன சாமி கும்பிடும்பொழுது யாராவது பசி என்று பிச்சை கேட்டு வந்தாலோ அல்லது தானம் கேட்டு வந்தாலோ இல்லை என்று சொல்லக்கூடாது சில சமயங்களில் இறைவன் இத்தகைய ரூபங்களில் வருவதுண்டு எனவே இது இறைவன் உங்களுக்கு வைக்கும் திருவிழா அடலாகும் நீங்கள் மற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பாவிட்டால் வரக்கூடிய நல்லதும் உங்களுக்கு நடைபெறாமல் போகும் எனவே நீங்கள் சாமி கும்பிடும்பொழுது வியாசகம் என்று கேட்டு வந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நன்றி